தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார வர்த்தக செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். பாருங்கள், டாடா மோட்டார்ஸுக்கு ரூபாய் 766 கோடி நஷ்ட ஈடு. மேற்கு வங்கத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஆலை அமைத்ததில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கான இழப்பீடாக 766 கோடி ரூபாயை அம்மாநில தொழில் மேம்பாட்டு நிறுவனம் வழங்க வேண்டும் என நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சிங்கூரில் டாடா நிறுவனம் நானோ கார் தயாரிப்புக்கான ஆலையை துவங்க திட்டமிட்டு அதற்காக 1000 கோடி ரூபாயை முதலீடு செய்திருந்தது. இந்நிலையில் நிலப்பிரச்சினை காரணமாக அங்கு தொழிற்சாலை துவங்க முடியாமல் அந்த ஆலையை குஜராத்தில் உள்ள சனத் என்ற இடத்திற்கு கடந்த 2008 மாற்றியது. இவ்விவகாரம் தொடர்பான வழக்கு மும்பை நடுவர் மன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கடந்த 2016 செப்டம்பரில் மேற்கு வங்க தொழில்துறை மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து 11% வட்டியுடன் 765.78 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு பெற டாடா நிறுவனத்திற்கு உரிமை உண்டு என நடுவர் மன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு தற்போது வெளியாகி உள்ளது. அதில் நடுவர் மன்றம் தெரிவித்தபடி நஷ்ட ஈடு பெற டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு உரிமை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கோடி ரூபாய் வழக்கு தொடர்பான செலவுக்காக பெறவும் டாடா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் ரூபாய் 20,000 கோடியுடன் வெளியேறிய அந்நிய முதலீட்டாளர்கள். நடப்பு அக்டோபர் மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய சந்தைகளில் இருந்து 20,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்று வெளியேறியுள்ளனர். எனினும் இந்திய கடன் பத்திரங்களில் 6080 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். இதுகுறித்து சந்தை ஆய்வாளர்கள் கூறியதாவது, அந்நிய முதலீட்டாளர்கள் நடப்பு அக்டோபர் மாதத்தில் கடந்த 27 தேதி வரையிலான காலத்தில் 20,356 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றுள்ளனர். இம்மாதம் முடிவடையும் போது இத்தொகை மேலும் அதிகரிக்கும். அமெரிக்க கடன் பத்திரங்களின் வருவாய் அதிகரிப்பும் இஸ்ரேல் போர் காரணமாக நிலவும் அசாதாரணமான சூழலும் தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எனினும் இதே காலகட்டத்தில் இந்திய கடன் பத்திரங்களில் 6080 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பெடரல் வங்கியின் பணக்கொள்கை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தின் முடிவுகள் மற்றும் பிற உலக பொருளாதார முன்னேற்றங்களை பொறுத்தே இனி வரும் காலங்களில் அந்நிய முதலீட்டாளர்களின் முதலீடுகள் அமையும். தற்போதைய சூழலில் தங்கம், அமெரிக்க டாலர் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளிலேயே அந்நிய முதலீட்டாளர்கள் அதிகம் கவனம் செலுத்துவர். இந்திய கடன் பத்திரங்கள் நல்ல வருவாயை ஈட்டி தருவதாலும் இந்திய பொருளாதாரம் மற்றும் ரூபாயின் மதிப்பு நிலையாக உள்ளதாலும் இந்திய கடன் பத்திரங்களில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றனர். வைக்கோலில் இருந்து கைப்பைகள் தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகம். சென்னை CLRI புதுவித கண்டுபிடிப்புகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு இயற்கை வேதிப்பொருட்களை பயன்படுத்தி கைப்பை, கேமரா பேக், லேப்டாப் பேக், மணி பர்ஸ் ஆகியவற்றை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்புக்கு CLRI தற்போது இந்திய காப்புரிமை அலுவலகத்திடமிருந்து காப்புரிமை பெற்றுள்ளது. இந்த காப்புரிமை அனுமதியை வாங்கி வைக்கோலில் இருந்து உருவாக்கப்பட்ட தோல் மாதிரி பை உள்ளிட்ட பொருட்கள் தயாரித்து விற்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. இதுகுறித்து CLRI முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி தணிகைவேலன் கூறியதாவது, இயற்கை தோலுக்கு மாற்றாக செயற்கை தோலை பயன்படுத்தியும் பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. செயற்கை தோல் பாலியூரித்தின், பாலிவினைல் குளோரைடு ஆகிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. இதனால் செயற்கை தோலில் தயாரிக்கப்படும் பொருட்கள் எளிதில் மக்காது. அவை மக்குவதற்கு 50 முதல் 100 ஆண்டுகள் ஆகும் என்பதால் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது. இதை தடுக்க ஏற்கனவே மாம்பழக்கூழ் மற்றும் இயற்கையோடு இணைந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தோல் மாதிரி பொருட்கள் தயாரிக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை உற்பத்தி செய்வதற்கான அனுமதி மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அமாட்டி என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. தற்போது வைக்கோலை பயன்படுத்தி தோல் மாதிரி பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டுள்ளது. இதனால் வைக்கோல் எரிப்பது தடுக்கப்படும், சுற்றுச்சூழல் மாசடைவதையும் தடுக்கப்படும். கடந்த மாதம் GST வசூல் 13% உயர்வு. அக்டோபர் மாத GST இதுவரை இல்லாத அளவிற்கு 1.72 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2வது அதிகபட்சம் இது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்திற்கான மொத்த GST வசூல் 1,72,003 கோடி ரூபாயாகும். இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தின் வருவாயை விட 13% அதிகமாகும். நடப்பு நிதியாண்டில் சராசரி மொத்த GST வருவாய் வசூல் 1.66 லட்சம் கோடியாக உள்ளது. இது முந்தைய ஆண்டில் இதே காலத்தில் இருந்ததை விட 11% அதிகமாகும். குறைந்தபட்ச ஆதரவு விலைப்படி ரூபாய் 35,571 கோடிக்கு நெல் கொள்முதல். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமிருந்து இதுவரை 161.47 லட்சம் டன் நெல் குறைந்தபட்ச ஆதரவு விலைப்படி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உணவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது,
குறைந்தபட்ச ஆதரவு விலைப்படி இதுவரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக காரிப்பருவ நெல்லை அரசு நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய உணவுக் கழகம் நவம்பர் 1 வரை 161.47 லட்சம் டன் அளவுக்கு கொள்முதல் செய்துள்ளது. இதன் வாயிலாக 9.33 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதற்கான தொகை 35,571 கோடி ரூபாயாகும். நடப்பு 23-24 ஆண்டுக்கான அக்டோபர் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காரி பருவ கொள்முதல் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. இப்பருவத்தில் 521.27 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதில் 20.76%, அதாவது பஞ்சாபில் இருந்து 66.42 லட்சம் டன்னும், ஹரியானாவில் இருந்து 36.11 லட்சம் டன்னும், தமிழ்நாட்டிலிருந்து 3.26 லட்சம் டன் என மொத்தம் 108.23 லட்சம் டன் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த அரிசி உற்பத்தியில் 80% காரி பருவத்திலிருந்து பெறப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு ஈவுத்தொகை ரூபாய் 307.22 கோடி அளிப்பு. பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பில் தமிழக அரசுக்கு 2022-23 ஆண்டுக்கான பங்கு ஈவுத்தொகை 307.22 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 204.01 கோடி, சிப்காட் நிறுவனம் சார்பில் 75.81 கோடி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் சார்பில் 15.17 கோடி, தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் சார்பில் 12.22 கோடி என மொத்தம் 307.22 கோடி ரூபாய்க்கான காசோலை மற்றும் வரைவோலைகளை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினிடம் அமைச்சர் ராஜா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா, தொழில் முதலீட்டு கழக தலைவர் ஹன்ஸ்ராஜ் வர்மா மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர். சோடியம் பேட்டரிக்கு காப்புரிமை பெற்றது ராம்சரண் நிறுவனம். சென்னையை சேர்ந்த ராம்சரண் நிறுவனம் சோடியத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தி உருவாக்கிய திட வடிவ பேட்டரிக்கு காப்புரிமை பெற்றுள்ளது. பேட்டரிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியன் அயான் உலோகத்துக்கு பதில் மாற்று உலோகம் ஒன்றை பயன்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், ஜிங்க் உள்ளிட்ட உலோகங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் சோடியம் அதிகப்படியாக பூமியில் கிடைப்பதால் அதை பேட்டரிக்கான உலோகமாக சென்னையை சேர்ந்த ராம்சரண் நிறுவனம் தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்து வந்தது. இதை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் சிலவற்றுக்கு மாற்று கண்டுபிடித்து சாலிட் ஸ்டேட் சோடியம் சிலிகேட் பேட்டரியை உருவாக்கியது. தற்போது இவ்வகை பேட்டரிக்கு இந்நிறுவனம் காப்புரிமை பெற்றுள்ளது. இதுகுறித்து அதன் நிறுவனர் கௌஷிக் பலிச்சா தெரிவித்துள்ளதாவது, இந்தியாவின் முதல் சாலிட் ஸ்டேட் சோடியம் பேட்டரியான இது கடந்த 2021 முதல் உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வந்தது. கடந்த ஜூனில் இதன் காப்புரிமைக்காக விண்ணப்பித்த நிலையில் தற்போது அதை பெற்றுள்ளோம். மின்சார வாகனம், நுகர்வோர், மின்னணு சாதனங்கள், விண்வெளி பயன்பாடு உள்ளிட்டவற்றில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளின் மதிப்பு கூட்டலை இது உருவாக்கக்கூடும். மேலும் இந்த வகை பேட்டரிகள் எந்த விதமான நச்சுத்தன்மையும் இல்லாமல் முழுமையாக மறுசுழற்சி செய்யக்கூடிய வகையில் இருப்பதால் செயல்பாட்டுக்கு வரும்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. அசாம் இளைஞரின் செயலி ரூபாய் 415 கோடிக்கு விற்பனை. அமெரிக்காவை சேர்ந்த ஆட்டோமேட்டிக் நிறுவனம் இந்திய இளைஞர் ஒருவர் உருவாக்கிய செயலியை 415 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் திப்ருகார் பகுதியை சேர்ந்தவர் கிஷன் பக்காரியா. இவர் text.com எனும் மெசேஜிங் செயலியை உருவாக்கியுள்ளார். இதில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், மெசஞ்சர், லிங்க்டின் உள்ளிட்ட பல செயலிகள் ஒரே குடையின் கீழ் வருமாறு இவர் வடிவமைத்துள்ளார். இந்நிலையில் தற்போது வேர்ட்பிரஸ், டம்ளர் போன்ற பிரபல இணையதளங்களுக்கு சொந்தமான அமெரிக்காவை சேர்ந்த ஆட்டோமேட்டிக் நிறுவனம் text.com செயலியை கிட்டத்தட்ட 415 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்தியுள்ளது. இந்த கையகப்படுத்தலை தொடர்ந்து கிஷன் பக்காரியா நிறுவனத்தின் மெசேஜிங் பிரிவு தலைவராக பொறுப்பேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.